हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नम्म चैनलुक्कु पुदिय नण्बर्गल मरक्काम सब्स्क्राइब पण्णिक्कोंगे अप्पडि पक्कत्तुल इरुक्किर बेल ऐकानैयुम क्लिक पण्णिक्कोंगे अप्पना दान नोटिफिकेशन वरुम इन्नैक्कु वंदु ओरु सूप्परान रेसिपी दान पार्क्क पोरोम एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्च रेसिपी दान इप्पो वांग फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोयिरलाम तेवैयान पोरुट्कल पार्क्कलाम ओरु किलो इड्ली पुलुंगल अरिसियै मूणु मणि नेरम ऊर वच्चि तण्णिय वडिगट्टि एडुत्तु वच्चिरलाम 300 ग्राम पोट्टुकडलै एडुत्तुक्कलाम 5 वत्तल பெரிய வத்தல 5 எடுத்துக்கேன் நான் தண்ணியில ஊற வச்சுக்கலாம் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் 1 15 பல் பூண்டு தோளோட எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் கல் உப்பு நான் எடுத்துக்கேன் இப்போ நம்ம அரிசியை வந்து கிரைண்டர்ல சேர்த்துட்டோம் சீரகம் பூண்டு உப்பு வத்தல் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா அரைச்சிரலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க नईस अरेचरण करकूड़ा ना नईस अरेको इंट मिक्सि जार नम्बर वैसे 300 ग्राम पोटकड़ ना पउडर पड़ी एड़े वंरल पउडर पड़ो ना चलीकल इला चलीको चलिकाम सेकूड़ा चली இப்போ வந்து சளிச்சிட்டோம் பொட்டுக்கடலையோட மாவை சளிச்சிட்டோம் இங்கிட்டு வந்து இந்த மாவும் ரெடி ஆயிருச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த பக்குவத்துக்கு அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிராம இந்த அளவுக்கு இருக்கணும் இங்கிட்டு வந்து டால்டாவை நான் ஊறிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாத்திரத்தில் டால்டா நல்லா உருகட்டும் இங்கிட்டு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்திருக்கேன் இந்த பொட்டுக்கடலை மாவையும் இதோட சேர்த்துறலாம் இப்போ நம்ம டால்டா உருக்கிக்கிட்டிருக்கோம் அதையும் இதோட சேர்த்துறலாம் இந்த டால்டா சேக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படினா நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படியும் இல்லனா வெண்ணெய் கூட சேருங்க அது டேஸ்ட் நல்லா இருக்கும் வாசனையும் சூப்பரா இருக்கும் ஆனா டால்டாவும் சூப்பரா இருக்கும் நான் வந்து இதான் சேர்ப்பேன் அதனால உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து அந்த அரிசி மாவோட நல்லா mix ஆகணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலக்கணும் பாருங்க ஃபுல்லா நல்லா பரட்டி பரட்டி விட்டு பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிருச்சு பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு பிசைஞ்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்திலே முறுக்கு சுற்றலாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இப்போ வந்து இத இந்த மாவை எடுத்து முறுக்காச்சில போட்டு நம்ம முறுக்கா செஞ்சிரலாம் இது வந்து புளுங்கல அரிசி முறுக்கு தான் இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் ஒரு கடாயில எண்ணெய் விட்டு நல்ல காயட்டும் அதுக்கு முந்தி நம்ம முறுக்க புளிஞ்சு எடுத்துட்டு வந்திரலாம் மாவை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துட்டு அந்த தட்டிலே புளிஞ்சிரலாம் நல்ல இந்த மாதிரி புளிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி புளிஞ்சிட்டு எண்ணெய் நல்லா சூடேறிருச்சு இப்போ வந்து சேர்த்துறலாம் நல்லா பொரியட்டும் இந்த முறுக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம புளுங்கல அரிசியிலே செஞ்சிருக்கோம் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ரெடி ஆயிருச்சு எடுத்துக்கலாம் கலர் வந்து இந்த மாதிரி வெள்ளையா தான் இருக்கும் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டா காஷ்மீர் chili powder கூட கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அது கலர் கிடைக்கும் நான் வந்து வத்தல் தான் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு கலருக்கு எதுவுமே சேர்க்கல வெள்ளை அப்படியே இருக்கட்டும் விட்டேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா
சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள், தினமும் பாருங்கள். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.